ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் சின்ன ஒரு ஃபன் வேலைன்னு பார்த்துக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் லீவு, அதனால் வந்து ஆஃப்டர் மெனி இயர்ஸுக்கு பிறகு கிரிக்கெட் விளையாட போகிறோம். அதுவும் ரோட்டில் இந்த இருக்குது. இந்த ரோட்டெலாம் பார்த்தாலே தெரியும், பேட்டரி உள்ள ஃபேமஸான இடம் அனுமார் கோயிலுடைய ரோட். அதில் கிரிக்கெட் விளையாட போகிறோம். ஸோ பாருங்கள் ஆலப்புறையில் கேபி டைல ரோட்டில் எப்படி போய்த்துக்கிறாங்க, என்ன வேறு கரெக்டாக கிரிக்கெட் விளாட போகிறாங்களா? இவர் நேற்று கிரிக்கெட் விளாட்றதுக்காக ட்ரிங்கோலேருந்து வந்திருக்கார் கிதிரன். அவர் பக்கத்தில் ஒருவர் வந்து தனுஷ் டிஎம் டில்ஷான். என்ன இதுலேயே அடிக்க போகிறீங்க, வந்து அடிமான் உங்களுக்கு எல்லாருக்கும். இன்னும் ரெண்டு பேர் நாங்கள் தேடி போய்கொண்டிருக்கோம், நாங்கள் வந்த பிடிக்கும். இன்னும் ரெண்டு பேர் தேடுறோம், அவங்க ரெண்டு பேரும் அவங்கள கூட்டி நிற்கிறாங்க. பாருங்க எங்களை டியூப் நிக்கி. இவர் வந்து ஆடம் டி கிரிஸ்ட், எங்கட கேப்டன் இவர் தான். அம்சம அழக ஒரு பொண்ணு பார்த்தேன். இவர் அடுத்த ஒரு கிரிக்கெட் பிளேயர் தினேஷ் கார்த்திக். என்ன இருக்கு, இவர் அவர் கல்யாணத்துக்கு தான் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்களா? ஃபோன் பண்ணிக்கொள்ளுங்க. பவுலிங் பண்ண பிரேர் வேகாத வெயிலுக்கு பைத்தியாரம் நம்ம கிரிக்கெட் விளையாடுறாங்க பார்க்குறீங்கன்றவங்க. என்ன 628 பாய்ஸ் பார்த்துக்கிங்களா, இந்தவங்க ஏழு கட வயசாகிட்டு கல்யாணம் கட்டுற வயசுல இருந்து கிரிக்கெட் விளையாடுறாங்களா? இவர் மிங்கிள் ஆகிட்டார், இவர் சிங்கிள், இவர் மிங்கிள், அவர் தினேஷ் கார்த்திக் சிங்கிள், நானும் சிங்கிள். நான் வந்து கூலி சீக்கிரத்தில் சிங்கிளாக போகிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு மெயின்டைன் பண்ணுறது. கேட்டுக்கொள்ளுங்களா, இவருக்கு வந்து இந்த இருக்கியர் இவருக்கு வந்து மெயின்டைன் பண்ணுற கஷ்டமாக இருக்காம். என்னது லவ் மச்சானா இல்லையாடா? நிறைய நாளைய வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு களை எடுக்கிறது போல் எடுக்கிறது இப்படி அவர் செஞ்சுட்டு இருக்கான். இது கூட்டாளி அவன்ட ஜோப்ரிய நண்டு அவர் இருக்கிற பிரிஞ்சு பாருங்க. நான் இல்லையே இப்ப அஞ்சு பவுன் டேய் அங்க அங்க திருப்பி டேய் அவ்வளவுதான் நான் போடுவோம் அதுக்கு விளையாடி புரிஞ்சு கிட்டத்தட்ட முக்கால் போய் கொண்டிருக்கோம். இப்ப சோலா ஸ்பான்சர் பண்ற இடத்துல எங்காருங்க சோடா ஸ்பான்சர் ஒன்றாக்கள் அந்த ரெண்டு பேர் தான் பாருங்க. பெண்டை ஒழுங்காக இருக்கா? என்னடா பெண்டை ஒழுங்காக திரும்பி போடு, பெண்ணா திரும்பி போடு, அடி பிள்ளையா திரும்பி போடு, பிள்ளையா திரும்பி கிடக்கு, ஒழுங்காக திரும்பி போடு, அடி இப்போ சாப்பிடுவா. சத்தியமா பெட்ரோல் கொஞ்ச நேரத்தாலும் நைட் ஆகும். நான் ஜோக் அடிச்சிருக்கேன், போயிட்டு வரவா வீட்டு.